திரு ஏசி சண்முகம் அவர்கள் வாழ்த்தி. அதுக்குள்ளே மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ரசிகர் மன்றங்கள், அவங்க கொஞ்சம் வாங்கிட்டு உதயாக்கு மரியாதை செலுத்துவாங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சேர்மன் பேசுகிறாங்க, ஈஷன் சார் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் நானும் நன்றிகள் சொல்லிடுறேன். நீங்கள் உட்கார்ந்தால் தான் நன்றிகள் சொல்ல முடியும். ஸோ எல்லாருமே இருந்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஸோ இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ண ப்ரெஸ் மீடியா எல்லாரும் போயிட்ட மாதிரி கட் பண்ணி ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு போயிட்டாதீங்க. உங்களுடைய நண்பனாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 18 ஆண்டு கால கனவை இன்று உதயா நனவாக்கி இருக்கிறார்கள். உதயா, நிச்சயமாக நாங்கள் பெருமைப்படுறோம்ப. குறிப்பாக ஏஎல்ஏ அழகாக சொன்னார், பல படங்களுக்கு அவர் நானெல்லாம் அவருக்கு உதவியாக பக்க பலமாக இருந்திருக்கோம். அவர் பல முறை வந்து இந்த படத்துறையில் விட்டுட்டு, ஹீரோவை விட்டுட்டு, ப்ரொடக்ஷன் படத்தை விட்டுட்டு பல முறை சத்தம் போட்டிருக்காரு. அவங்க அம்மா எப்பவுமே உதயாக்கு சப்போர்ட், நான் எப்பவுமே உதயாக்கு சப்போர்ட், நாங்கள் அவங்க மூணு பேரும் சேர்ந்து அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்தோம். அதுங்க அழகாக ஏஎல்ஏ சொன்னார், இந்த படத்துக்கு ஏஎல்ஏ ஒதுங்கிட்டார், நானும் ஒதுங்கிட்டேன். ஆனால் அவர் தன்னந்தனியாக நின்று போராடி இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. நிச்சயமாக நாங்கள் பெருமைப்படுறோம். மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை எண்ணாற்றுவான் கொள்ளின் சொல் என்ற திருவள்ளுவனுக்கு இலக்கணமாக இந்த படம் நிச்சயமாக வந்திருக்கிறது. உதயாவை நேரடியாக நாங்கள் பார்க்கின்ற உதயா வேறு, இன்று படைத்திருக்கின்ற உதயா என்பது வேறு. நிச்சயமாக மக்கள் நிச்சயமாக உனக்கு உத்தரவு கொடுப்பார்கள். ஒரு மகாராஜனாக இந்த பட உலகிலே நீ வருவாய் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.